இந்தியா இரண்டாவது தீபாவளியை கொண்டாடுவதாக ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை சுட்டிக்காட்டி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். 5 நாள் பயணமாக இந்தியா வந்திருக்கும் ஐநா பொதுச்சபை தலைவர் டென்னிஸ் பிரான்சிஸ் ஜனவரி 26 வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணம் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருக்கும் டென்னிஸ் பிரான்சிஸ், இந்தியா இரண்டாவது தீபாவளியை கொண்டாடும் இந்த நன்ற நாளில் டெல்லிக்கு வந்ததில் மகிழ்ச்சி அடைவதாக ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டிருக்கிறார். இனிவரும் நாட்களில் அமைதி, முன்னேற்றம், செழிப்பு மற்றும் நிலைத்தன்மை பற்றிய பயனுள்ள விவாதங்களை எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஐநா இந்தியா இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பாக பொதுச்சபை தலைவர் டென்னிஸ் பிரான்சிஸின் சுற்றுப்பயணம் இருக்கும் என கருதப்படுகிறது.